ஹாய் கர்ஸ் வெல்கம் பேக் டு மைண்ட் மைண்டோ கண்ட்ரியா நான் உங்கள் லாவண்யா இன்னைக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் மிஸ்ஸ ஒன்று அப்போ வீக்லி ஒன்ஸ் ஸ்டோரி சொல்லுவாங்க ப்ரேயரில் அதை வந்து நான் என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுனால உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் என்னென்னு ஆரம்பிக்கலாமா ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாடத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருந்தான் ஏழை சிறுவன் தான் அவனோட பாடத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டே வந்தான் அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் முடியல எப்படி தான் பையனை வந்து திருத்துறதுன்னு அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஒரு விஷயம் பண்ணலாமேன்னு ஆரம்பிச்சிங்க காலையிலேருந்து பையன் வந்து சாப்பாடை கேட்குறான் அவங்க வந்து இப்போ எதுவும் சமைக்கலப்பா அப்படின்ட்டாங்க மதியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுக்குது அவருக்கு வந்து கேட்கிறாரு அப்போயும் அம்மா வந்து இல்லை தம்பி இன்றைக்கி சமைக்கலை அப்படின்ட்டாங்க ஆனால் இரவு நேரத்தில் வந்து அவர் பசி தாங்க முடியல அம்மா ரொம்ப அது சத்தம் போட்டுட்டு அம்மா எனக்கு இப்போ சாப்பாடு தரியா தர மாட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அம்மா இரு தம்பி நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவை போட்டு காலிலைக்கும் மதியானத்துக்கும் இரவுக்கும் சேர்த்து வச்சு இலையில பரிமாறுறாங்க இந்த பையன் வந்து என்ன நினச்சிட்டு அம்மா இவ்வளோ சாப்பாடாக எனக்கு வைக்கிறாங்க ஒரு வேளைக்கு சாப்பிட வேண்டியது மூணு வேலைக்கும் சேர்த்து வந்து எனக்கு இலையில் பரிமாறியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான் அந்த கேள்வி அவங்க அம்மாக்கிட்டேயும் கேட்டுடுறான் கேட்கும்போது அவங்க அம்மா அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க தம்பி நீ கால் வரிசை பரிசிலையும் பாடத்தை சேர்த்து வச்ச அது படிக்கவே இல்லை அரை வருஷ பரிட்சைக்கும் படிக்கவே இல்லை இப்போ முழு வரிசை பரீட்சையும் வருது அதாவது முழாண்டு தேர்வும் வருது இதுக்கும் நீ படிக்கலைன்னா எப்படி அடுத்த கிளாஸ் படி போவ ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப கூனி குறுகி போய் அம்மா என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாடி சொல்கிறாரு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பள்ளியிலேயே முதல் வானவராக அவர் வந்து தேர்ச்சி பெறுறாரு இது எதுக்காக நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா மாணவர்களுக்கு என்னோடய கிளாஸ் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிளாஸ் ப்ரமோட் பண்ணி போகும்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் போர்ஷன்ஸ் அக்கும்லேட் பண்ணாதீங்க அக்கும்லேட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து போயிடும் அப்புறம் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது அதுக்கான முயற்சியும் ஒரே முட்டை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போட்டேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் லாவண்யா